அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான இரண்டு விதமான பாதுகாப்புக்கும், மாத்தியன் மானவியன், இந்த ரெண்டு ரீதியான பாதுகாப்புக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனைகளும் துஆக்களும் மந்திரித்தல்களையும் மிக அடிப்படையான பொதுவான விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்வோம். இந்த தடவை முடிப்போம். ஒன்று, சஹீஹ் முஸ்லிமில் 814 இலக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உக்பத் இப்னு ஆமிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பிரயாணம் போனாங்க. போற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்று இரவு சில வசனங்கள் இறக்க, நேற்று இரவு சில வசனங்கள் இறக்கப்பட்டன, அது போன்ற சில வசனங்கள் இறக்கப்படவில்லை என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் குல் ஆவுது பிரபில் ஃபலக், குல் ஆவுது பிரபின் நாஸ் அப்படின்ற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அதுதான் சைத்தானுடைய பேச விட்டு பாதுகாப்பு தேர்றது. என்ன மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், இதுல நீங்க குல்லாவது பிரபில் ஃபலக்க பாத்தீங்கன்னு சொன்னா, குல்லாவது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மஹலக், அதுல அல்லாஹுத்தாலா அதாவது அல்லாஹுத்தாலா இடத்துல பாதுகாப்பு தேர்ந்து வரும். ஆனா பாதுகாப்பு தேர்ற விஷயங்கள் அதிகமாக வரும். குல்லது பிறப்பின் ஆசை பாத்தீங்கன்னா உண்டு விட்டு தான் பாதுகாப்பு தேடுவீங்க. ஆனா எப்படிப்பட்டவன்ட்ட பாதுகாப்பு தேடுறனோ அதுல கூட வரும். பாருங்க, குல்லது பிறப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், அதுக்கு பின்னால பாதுகாப்பு தேடுறது உண்டே உண்டுதான். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். வஸ்வாஸை விட்டு மட்டும்தான் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடுவோம். ஆனா யார்ட்ட பாதுகாப்பு தேடும், அவன பலத்தை பத்தி அங்க பேசுறோம். இங்க அஞ்சு நாலு விஷயங்களை விஷயத்து பாதுகாப்பு தேடுறோம். ஆனா குல் அவுது பிரபின் நாஸ் அவ்வளவுதான். பாதுகாப்பு தேடுதல் மிக பலமானது. ஆயத்துல் குர்சியையும் விடவும் பாதுகாப்பு தேடுதல் மிகவும் பலமானது. அதுக்கு வந்த சிறப்பு ஆயத்தில் குர்சிக்கு என்ன செய்யல, வரல. என்ன ரசூலுல்லாஹ் பாருங்க, சுனன் நசாயில் 5438 இலக்கத்துல உக்பத் இப்னு ஆமிரோட போய் கேட்டிருக்காங்க, மூன்று முறை ஓதுங்க ஓதுங்க என்றாங்க. என்னத்தை ஓதுன்னு கேட்கிறார் அவர். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் அவுது பிரபில் ஃபலக் என்று சொல்லுங்க. முதலாம் முறை சொல்றாரு, ஓதி முடிக்கிறார். அதுக்கு பின்னால ஓதுங்கன்னு சொல்றாங்க. அதையும் என்ன செய்யறாரு, குல் அவுது பிரபில் நாஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஓதி முடிக்கிறார். ஓதி முடிச்ச பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் துஆ கேட்கிற நேரத்தில் இதை ஓதி துஆ கேட்பதை போல ஒரு சிறந்த துஆ கிடையாது. இதை உட்படுத்தி ஒருத்தர் கேட்கல, அதை ஓதி கேட்கக்கூடிய துஆ போன்று ஒரு துஆ இல்லை. பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இதை போன்ற ரெண்டு சூறாக்களை விட சிறந்த ஒரு சூறா கிடையாது. அவர் பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான சூறாக்கள் இந்த சூறாக்கள். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 100 முறை யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையை சொல்கிறார்களோ, இந்த வார்த்தை சொன்னவருக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹிர்ஸும் மினஷ் ஷைத்தானி, ஷைத்தானமிடமிருந்து அவருக்கு ஒரு ஹிர்ஸ், ஒரு பாதுகாப்பு கிடைத்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது முக்கியமான ஒரு செய்தி, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. சைத்தானுடைய இதெல்லாம் சொல்றதெல்லாம் குறிப்பிட்ட சம்பவத்துக்குரிய இது இல்லை, பொது பாதுகாப்பு, முஸ்லிம்கள் ஓத வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வரேன். இதுல ஒரு செய்தியை இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது சுனன் திருமிதியில 3388 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, இதை வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவரிடமிருந்து அபானி பின் உஸ்மான் என்றவர் அறிவிக்கிறாரு. தாயிஃபான செய்தி, ஆனால் நிறைய நம்ம சொல்றோம்னு நினைக்கிறோம். பிஸ்மில்லாஹ் இல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இது வந்து நிறைய அறிஞர்கள் இதை தாயிஃபான்னு சொல்லிக்கிறாங்க. இமாம் அபூ ஸுர்ஆ, இமாம் இப்னு மஹதி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதுபோல இமாம் தரீஃபி, சாரி இன்றைக்கு நவீன கால அறிஞர்கள் தரீஃபி, அதுபோல பல அறிஞர்கள் இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க, பலஹீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய ஒரே உஸ்மான் ரதினா அறிவிக்கிறாங்க, அவருடைய மகன் அபானி இப்னு உஸ்மான் அறிவிக்கிறார். அவர் வழியாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்னது, மிகவும் பலகீனமான செய்திகள். ஆனா அது ஆவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாமாத் மின் ஷர்ரி மா கலக் கூட சேர்த்து என்ன செய்வாங்க, ரெண்டாவது அவருடைய அடுத்த பகுதி மாதிரி சொல்வார்கள். ஆனால் பலகீனமான செய்தி ஆவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாமாத் மின் ஷர்ரி மா கலக் என்ற அந்த துஆ சஹீஹ் முஸ்லிம்ல 2709 இலக்கத்துல வருது. சஹீஹ் முஸ்லிம்ல 2709 இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்தில் அதாவது அபுஹுரா சொல்றாங்க, ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வந்தாரு. அவர் சொல்றாரு, மா லகீது மின் அக்ரம், அக்ரபிடம் அக்ரபிட்ட நாம் வந்து கொட்டு வாங்கிட்டேன் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப அந்த நேரத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமலவு குல் தஹீன அம்சை, மாலையான நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லி இருந்தால், எது அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் என்ற வார்த்தை சொல்லி இருந்தால், லம்ய துர்ரன் நம் ததுர்ரன், ஒரு நாளும் அது உன்னை என்ன செஞ்சிருக்காது,
தீங்கு செய்திருக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்றில் ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது ரசூலா வழங்கப்படுத்தாங்க. அக்ரபிரிக்க சில சில அதாவது வெய்களை சொல்ற நேரத்தில், அதாவது ஒரு அவுதுக்கெல்லாம் தாமாத்து சொன்னவர் ஆக்சிடென்ட்ல மௌத்தா போக வாய்ப்பு இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ற நேரத்தில் இதை விளங்கிற அக்ரப் என்றது யார் தூண்டக்கூடியது? சைத்தான் தூண்டக்கூடியது. அப்ப ரசூல்லா அவங்க சொன்னா இந்த வார்த்தை நீங்க சொல்லி இருந்தால் உங்களுக்கு அதை என்ன செய்யாது, பாதித்து இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹி முஸ்லீமிலே பார்க்கிறோம். அடுத்ததாக பொதுவான துவாக்கள், சரியா சஹி மந்திரித்தல் சம்பந்தமான விஷயங்கள் பின்னால் வரும். இது பொதுவான துவாக்கள் வசனங்கள். சஹீல் புகாரில 2187வது செய்தி, அதாவது என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துக்கு பொறுப்பு வச்சாங்க. யாரு? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த சாப்டர் அதுல வந்து ஆகணும். இன்னொரு அறிவிப்பில் உபை இப்னு காப் வருது, உபை இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு வருது. ஆனால் சஹியானது வந்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்பது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வைத்த நேரத்தில் அப்போ மூணு இரவுகள் என்ன செய்யறாங்க, மனித தோற்றத்தில் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, வாராரு. அபூ ஹுரைரா மூணு முறை விட்டுறாரு, அவர் ஏழை என்ன சொன்னேன் விட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இந்த மூணு நாளா யாரோட பேசுறீங்கன்னு தெரியுமா, ஷைத்தானோட என்ன செய்றீங்க பேசுறீங்க. ஷைத்தான் அப்ப விட்டுறதுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனா, என்ன? ஆயத்தில் குர்சி. ஆயத்தில் குர்சி ஷைத்தானுக்கு இறக்கப்பட்டதா? அப்படி இல்லை, இதுல சூழ்நாங்களுக்கு இறக்கப்பட்டது ஆயத்தில் குர்சி. அப்பதான் ஆயத்தில் குர்சி இறங்கினு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே இறங்கிட்டாச்சு. ஆனா அதனுடைய ஒரு சிறப்பை சைத்தான் செய்யறான், சொல்லி கொடுக்குறான். அதாவது ரசூல்லாங்க சொல்லாத நேரத்தில் சைத்தானுக்கு தெரியும் நம்ம எப்படி பாதுகாப்பு தேடணும், நீங்கெல்லாம் எப்படி அவனை விட்டு பாதுகாப்பு தேடணும்ன்றது அவனுக்கு தெரியும். அப்ப அவன் முதல்ல என்ன செய்வான், ஆயத்தில் குர்சி உங்களுக்கு ஞாபகம் வராம செய்வான். அதான் அவன்ட முதல் வேலை. என்னது, நீங்க ஓதனும் நினைச்சு போற டைம்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விட்டுரும், அவ்வளவுதான். சரியா, அது வந்ததுன்னா ஆயத்தில் குர்சி வராது. சரியா, இதுதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம சைத்தான் முழுமையா எது கவனத்துல இருப்பான்னா, ஆயத்தில் குறிச்சு நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடாதுல என்ன செய்வான், கவனத்துல இருப்பான். ஏன்னா நீங்க அது பாதுகாப்பு தானே. அப்ப சைத்தான் சொல்லி கொடுக்குறான், ஆயத்தில் குறிச்சு என்ன செய்ய, அதாவது ஓதுங்க. ஓதினா நான் வரமாட்டேன்றான், நான் வரமாட்டேன் அவன் சொல்லி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறான், ரசூலா சொன்னான், சதக்க வஹுவ கதூ, அவர் பொய்யனாக இருந்து கொண்டு உங்களுக்கு உண்மை உரைத்தார். எனவே சொல்பவரை கவனிக்காதே, சொல்ற செய்தியை கவனிக்கிறது பிழை. இதை நிறைய பேர் சரியன்றுவாங்க, அதுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்றவனை கட்டாயம் என்ன செய்யணும், கவனிக்கணும். இது ரசூல்லாங்க உறுதிப்படுத்தினதுனால அது சரியாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினதுனால அது சரியாகுது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஆயத்துல் குர்சி அல்லாஹுலா இலாஹுடைய சிறப்பு ரசூல்லாங்க சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் இரவுல இது ஓதுகிறாரோ அவருக்கு சுபகு வரைக்கும் ஒரு பாதுகாப்பு என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி என்னென்னா, இந்த செய்தி வந்து நமது இஸ்லாமிய பகத்தறிவு வாழறான அந்த சகோதரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மனுஷன் தான், மனித ரூபத்துல வந்தவத்தான்ட்டான், மனித ரூபத்தில் வந்தது மனிதன் தானா, கெட்ட மனிதர் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சி அவர் சொல்லி கொடுத்தது எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லல. அவர் எப்படி ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, ஏதோ ஒன்று சொல்லணுமே, அது சொல்லல. ஆனா வந்தது மனிதன் தானா, அது நேரடியாக வந்தது மனிதன் தான் அப்படி என்று சொல்றது என்னது விளக்கம் சொல்லி கண்டிக்கிறான். சரி, தவறான விளக்கம் மட்டும் விளங்குது. அடுத்தது இறுதியாக இரண்டு செய்தி, புகாரியில 3786வது இலக்கத்தில் வருது. அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆயத்தான் மின் ஆகிர சூரத்தில் பக்ரா, மன் கரஹுமா ஃபீ லைலத்தின் கஃபத்தாஹு. சூரத்துல் பக்ரால வரக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் என்ன வசனம், ஆமன் மாஷா அல்லாஹ், சரியா, ஆமன ரசூல் விமௌன்சில இலை என்ற அந்த வரக்கூடிய அந்த சூரா இருக்குது, அந்த அந்த ரெண்டு வசனம் இருக்குது. அந்த ரெண்டு வசனத்தையும் யார் ஒரு இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு அது மட்டுமே போதுமட்டாங்க, ரசூலா அவருக்கு அது மட்டுமே போதுமட்டாங்க. இதை நிறைய பேர் தூங்குற டைம்ல தான் ஓத நினைக்கிறது, ஓதுறது இல்லை. ஏன் நினைக்கிற டைம், இப்ப தூங்குற டைம்ல ஓத நினைக்கிறது, ஓதுறது இல்லை. நிறைய பேர் ஓதுறாங்க, நான் ஓதாதவங்களை மட்டும் சொல்றேன், சரியா. அப்ப இது வந்து அந்த ஏன் காரணம் என்ன, நிறைய வச்சுக்கிறோமே, அல்லாஹ்மந்த ரப்பி இருக்குது, ஆயத்துல் குர்சி இருக்குது, குல்லது குல்லது ரப்பினா சங்க இருக்குது, இது இருக்குது. இப்படி ரசூல்லாங்க ஒரு நாள்ல சேர்த்து எல்லாத்தையும் ஓதினதும் இல்லை, ஒரே நாளில் சேர்த்து அவுராத் இஸ்லாம் முஸ்லீமில் வர எல்லாத்தையும் ரசூலாங்க என்ன செய்யல, ஓதிங்க நிற்கல, ஒரு நாள் ஓண்டு என்ன செஞ்சாங்க, ரசூலாங்க ஓதினாங்க. இப்போ இந்த நேரத்தில் ரசூலா வளமையாக ஓதினதுகளில் இதாக கொண்டு இருக்கலாம் என்று ரசூலாங்க ஒவ்வொரு இரவுல ஓதுற மாதிரி வசனம் சொல்கிறாங்க. இது தூங்குற நேர துவா அல்ல, இது ஃபீ லைலத்தின் இரவில் ஓதுற துவா. எப்பொழுது இரவாகியதோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். எப்பொழுது இரவாகிறதோ அப்பிருந்து ஓதிக்கலாம். அப்ப எப்ப சிறப்பு, இரவு முடிகிற டைம்ல ஓதினா பிரயோசனமே இல்லையே, அந்த இரவுக்கு போதுமா இருக்கணும்னா, இரவுடைய ஆரம்பத்தில் நம்ம ஓதிக்கிறது, மகரிபுக்கு பின்னால் இஷாவுக்கு பின்னால் ஓதிக்கிறது சிறந்தது. அடுத்ததாக சஹி முஸ்லிமில் 880வது இலக்கம், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்கள் வீடுகளை கபர்களாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான் யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரா ஃபீ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், வெருண்டு ஓடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் சொன்னார்கள். அப்ப சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து சைத்தான் வெருண்டு ஓடுகிறான் என்றால் இதுவும் பாதுகாப்புக்குரிய ஒரு சூரா. சூரத்துல் பக்ரா எப்படி ஓதுறது, இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடணும்.
சூரத்துல் பக்ரா டெய்லி ஒரு முறை ஓதையலுமா, வேற சூரத்தே நம்மளுக்கு ஓத கிடைக்காது. சரியா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடு என்றா அந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதுற வளமை. முடிஞ்ச இன்னைக்கு நாலு பக்கம் ஓதுறீங்களா, அடுத்த நாள் பக்கத்தை ஓதுங்க. அடுத்த ஒரு நாளைக்கு முழு சூரத்தை ஓதணும் சொல்லுவாங்க, சொல்லல அந்த ஹதீஸ்ல. ஓதுற வளமை அந்த வீட்டுல இருக்கணும். உங்களால முடியாதா, நீங்க ஒரு பகுதி ஓதுறீங்க, மனைவி ஓதுறா, பிள்ளைகள் ஓதுது, இப்படி மாறி மாறி ஓதக்கூடிய வளமை அந்த வீட்டுல இருக்கணும். சிலர் சூரத்துல் பக்ரா முழுசா ஓதணும் விளங்கின சில வீடுகள்ல கெசட் போட்டு வச்சுக்கிறான். ஏன் தெரியுமா, எந்த நாளும் ஓதையலாதுன்றது அவங்க மனம் சொல்லுது. அந்த டைம்ல இது ஒரு நன்மை இல்லை, கேட்கறதுல நன்மைக்கு அது உட்கார்ந்து கேட்டா. சரியா, சுதேஷ் தடுப்பாட்டு கேசட்ல ஓயிட்டு இருந்தாருண்டா, அவருக்கு வேணும்டா சில வேலை நன்மை போய் சேருமா, தவிர நமக்கு என்ன செய்யாது, நன்மை கிடைக்காது. சும்மா அப்படி போட்டு விடுறதுனால எல்லாம் ஒரு பரக்கத்தெல்லாம் இங்க இல்லை. கேட்டா பரக்கத்து இருக்குது, ஓதினா பரக்கத்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓத முடியாதா, இன்றைக்கு நீ ஒரு நாலு பக்கத்தை ஓது, மகன் சொல்றது, மனைவிட்ட சொல்றது, டெய்லி அதே வழக்கமா எடுத்துடக்கூடாது. நீ ஓதண்டு, நம்மளும் ஓதி, மகனும் ஓதி, மனைவி ஓதுற மாதிரி என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். இப்ப நான் சொன்னவைகள் அனைத்தும் குர்ஆன் சுன்னால வரக்கூடிய பொதுவான பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகள். அடுத்ததாக இந்த இதுக்கு அடுத்த பகுதியாக ஒவ்வொரு விஷயத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரித்தல் சம்பந்தமான சொன்ன செய்திகள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ குல் கௌலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வ லகும்.